பொன்னை போல குடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே பொன்னை போல குடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே ராணிக்குமே சோதித்தீடார் தாங்கிட பலனளிப்பார் ராணிக்குமே சோதித்தீடார் தாங்கிட பலனளிப்பார் தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக இன்றைய நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை யோபு 42:12. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அழகான காலை பொழுதிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் காலை பொழுதிலும் ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஆவலாய் நம்முடைய செவிகளை திறந்து கொள்வோமா? இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 42, அதனுடைய 12. இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவை பற்றி நம்ம அநேகருக்கு நன்றாக தெரியும். யோபு அவருடைய ஆதி காலத்திலே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தார். அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், சொத்துகள், மாளிகைகள், எல்லா ஆசீர்வாதங்களையும் யோபு பெற்றிருந்தார். ஆனால் சில நாட்களுக்கு பின்பு யோபுவினுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகிறது. பின்பு யோபு இழந்த ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்கிறார். இந்த யோபுவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அடிப்படையாக வைத்து இந்த காலை பொழுதிலே எல்லாம் முடிந்ததென்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையையே முடித்து விடலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து யோபுவினுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். யாவரும் ஜபத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்போமா? இந்த உலகத்தில் எந்த மனிதர்களை நீங்கள் பார்த்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் 3 மிக முக்கியமான கட்டங்களை தாண்டி செல்ல வேண்டும். அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி. யோபுவினுடைய முதல் காலகட்டத்தை எடுத்து பார்க்கும் பொழுது யோபு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தார். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே முதற் காலகட்டத்தை நான் எப்படி சொல்வேன் என்று சொன்னால் நிறைவான காலகட்டம். இது யோபுவினுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நிறைவாய் பெற்றிருந்த காலகட்டம். இரண்டாவதாக ஒரு காலகட்டம் வருகிறது, எல்லாம்
குறைவு பட்டு போகக்கூடிய காலகட்டம். நிறைவான காலகட்டத்திலே நாம் மிக சந்தோஷமாக இருப்போம், மிக ஆசீர்வாதமாக இருப்போம், எல்லாம் நிறைவாக இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது சில நேரங்களிலே நமக்கு வரக்கூடிய எச்சரிப்புகளை நாம் மீறி நடப்போம். இதுதான் உண்மை. ஆனால் யோபு அவருக்கு எல்லாம் இருந்த காலகட்டத்திலும் ஆண்டவரையே சார்ந்திருந்தார். இரண்டாவது ஒரு காலகட்டம் வருகிறது, யோபுவினுடைய வாழ்க்கையிலும் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. அந்த காலகட்டம் எல்லாம் குறைவுபடுகிற காலகட்டம். இந்த ஆசீர்வாதமாயிருந்த யோபுவை பார்த்து சாத்தான் பொறாமை கொண்டு ஆண்டவரிடத்தில் போய் யோபுவுக்கு இருந்த எல்லாவற்றையும் தான் எடுத்துக்கொள்வதற்காக அனுமதியை பெற்றுக்கொள்கிறான். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் இழந்து போகிறது. இருந்த சமாதானம் இழந்து போகிறது. ஒருவேளை பிள்ளைகள் இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை செல்வச் செழிப்புகள் இழந்து போயிருக்கலாம், நம்முடைய எல்லாம் இழந்து போயிருக்கலாம். இந்த காலகட்டத்தில்தான் நம்மில் அநேகர் தவறான முடிவுகளை எடுப்போம். இந்த காலகட்டத்தில் யோபுவினுடைய மனைவியே யோபுவை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதற்காக இனி உயிர் வாழ வேண்டும்? ஆண்டவரை தூஷித்து உங்களுடைய ஜீவனை விடும் என்று சொல்லி யோபுவினுடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்கிறார். நம்மில் அநேகர் நம்மோடு உடன் இருப்பவர்கள், நம்மால் சந்தோஷப்படுபவர்கள், நம்மை வைத்து இந்த சமுதாயத்தில் உயர்வு பெற்றவர்கள், நம்மை வைத்து வாழ்வு பெற்றவர்கள், நாம் குறைவுபடும்போது நம்மை உதறித்தள்ளுகிற சூழ்நிலை. அநேக நேரங்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் அநேகர் தவறான முடிவுக்கு நேராக கடந்து செல்வோம். ஆனால் எல்லாம் குறைவுபட்ட நாளிலே யோபு ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. மாறாக யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார், அவருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரை வெறுத்து, அவருடைய ஊழியங்களை வெறுத்து, அவருக்கு விரோதமாய் பல காரியங்களை நாம் செய்வோம். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராக நடத்தி செல்வோம். ஆனால் இந்த நேரத்திலே தான் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம். நம்மை கர்த்தர் உடைத்து உருவாக்குகிற நேரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், காத்திருங்கள், பொறுமையாக இருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல சிறகடித்து உயரே எழும்புவார்கள் என்று சொல்லி. காத்திருந்தால் ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. ஒருவேளை இந்த காலை பொழுதிலே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி தவறான முடிவுக்கு நேராக கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால், ஒரு நிமிடம் நீங்கள் நின்று இந்த வார்த்தையை கேட்டு அடுத்ததாக தீர்மானம் எடுங்கள். அடுத்ததாக ஒரு காலகட்டம் யோபுவுக்கு கொடுக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக எல்லாம் நிறைவான ஒரு காலகட்டம், இரண்டாவதாக இருந்தவைகளெல்லாம் குறைவாக மாறுகிற காலகட்டம், மூன்றாவதாக ஒரு காலகட்டம் நம்மை நோக்கி வருகிறது. அதுதான் குறைவானதும் நிறைவாக வருகிற காலகட்டம். யோபுவுக்கு இருந்தவைகள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இரண்டு மடங்காக திருப்பி கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்று சொன்னால், பழையவைகளை யோசித்து வேதனைப்படாமல் புதியவைகளை நோக்கி உங்களுடைய காலடிகளை எடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னால், இழந்தவைகளை கர்த்தர் இரட்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பி தரப்போகிறார். ஆண்டவரே பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்து போய் தெருவிலே நிறுத்தப்பட்ட அனுபவத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீர் என்னோடு பேசும் என்று சொல்லுவோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஆண்டவரை பார்த்து இந்த நாளின் காலை பொழுதிலே
ஆண்டவரே, எனக்கு எல்லாம் ஒரு காலத்தில் நிறைவாக இருந்தது. அந்த காலத்திலே நான் உம்மை ஆராதிக்க மறந்தேன், உம்மை தேட மறந்தேன். ஆனால் இப்போதோ எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாய் நான் நிற்கிறேன். எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோமா? எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து கண்களை மூடி அப்பாவுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்து ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து செபிப்போமா? அந்த காரமா காலைப்பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த இருள் நிறைந்த வாழ்க்கையிலும் உம்முடைய வெளிச்சமாகிய உம்முடைய வசனத்தினால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழிகாட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த காலை பொழுதிலே யோபுவினுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த காலை பொழுதிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது குறைவுபட்ட அனுபவத்தோடு தேவையற்ற முடிவுகளை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை மாய்க்க வேண்டிய நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை தேற்றும், ஆற்றும், அரவணைத்துக் கொள்ளும், புதிய வாழ்வுக்கு நேராய் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும். மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். இழந்து போனவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பாய் 100 மடங்காய் திருப்பித்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.